Hello friends, welcome to my channel. Unga boutique en channel epada first time paakringa na marakama subscribe panikonga. The notification bell icon click panikonga appo dhaan ungalku notification varum. So indha maadhiri eppadi nama princess cut la zip vandu eppadi invisible attach pandradhu nu solla na vandu kaata pora or feeding friendly kurti. Idoda cutting and stitching vandu kanipa idhukku next video la or full kurtiye cape sleeve vachi eppadi pannalanradhu na kaata pora. But adhukku munnadi zip mattu first eppadi attach panna solla indha video la paakalam. Ena andha video la mothama potta na romba lengthy a poidum. Idhu thaniya potta இத மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க பாத்துப்பாங்கல்ல சோ அதுக்காக இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி நடுவுல ஒரு பீஸும் ரெண்டு சைடுல ஒரு பீஸும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு குர்த்திக்காக ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு ফুল சர்க்கிள் குர்த்தி சோ கண்டிப்பா இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவே வரும் ஒரு 1 டே கேப் விட்டு நான் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து போட போறீங்க இப்போ போடுறீங்க இல்லையா இந்த ஸ்டிச்சிங் வந்து ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/2 இன்ச்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்ல இருந்து 1/4 இன்ச்க்கு கொஞ்சம் அதிகமா இல்ல 1/2 இன்ச் வரைக்கும் நீங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதான் நான் வந்து காமிச்சிருக்கேன் டேப்ல இப்போ நம்ம போடுறது ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இதே மாதிரி இன்னொரு சைடு நாம போட்டுக்கலாம் கே சேம் அதே மாதிரி நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி பண்ணப் போறோம் இதோட குர்த்தி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிசைன் வர போது நீங்க ஃப்ரண்ட்லயே பாத்துப்பீங்க நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா அது வரும் இந்த மாதிரி கீழ அனிவனா இருக்கும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமா சோ எப்படி இருந்தது அப்படினா நம்ம வந்து இந்த மாதிரி ஈவனா கட் பண்ணி விட்டுக்க போறோம் இதெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜிப் வந்து அட்டாச் பண்ணனும் இப்ப நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப் வந்து காட்ட போறேன் இப்ப அப்படியே ராங் சைடு திருப்பி போட்டுக்கோங்க ராங் சைடு திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு ஜிப் வந்து ரெடியா வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு பெரிய ஜிப்பா நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஜிப்போட நல்ல பக்கம் வந்து இருக்குல்ல அதுதான் நமக்கு கை நம்ம பிடிச்சி தரப்போல அதுதான் நல்ல பக்கம் ஓகேவா அது வந்து நல்ல பக்கம் சொன்னேன்னா அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டு விட்டுறோம்ல பிரின்சஸ் கட் ஸ்டிச் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் செகண்ட் ஸ்டிச் தேர்ட் ஸ்டிச்னு சொன்னேன் அப்படின்னா அதை வந்து ராங் சைடில் பார்த்து இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து விட்டு அந்த கிளாத் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சு அப்படியே கார்னரில் ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க ஓகேவா அப்படி விரிச்சு விட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் அந்த ராய் எட்ஜ் வந்து உள்ள ராங் சைடில் வந்து தெரியல அந்த பிளேஸில் அப்படி விரிச்சு விட்டுட்டு கார்னரில் ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து செகண்ட் ஸ்டிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே நடுவுல போட்டது ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சு இந்த பக்கம் கார்னர்ல போட்டிருக்கிறது செகண்ட் ஸ்டிச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கம் கார்னர்ல போடுவோம் இல்லையா அது வந்து தேர்ட் ஸ்டிச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சென்டரா ஒரு பிரின்சஸ் கட் ஸ்டிச் போட்டோம் அதான் ஃபர்ஸ்ட் ஒன் தென் ராங் சைடில் பரட்டி பார்த்துட்டு இந்த ராயட் சைடில் அப்படியே ரெண்டா விரிச்சு விட்டு ரெண்டு சைடையும் நம்ம கார்னர்ல அட்டாச் பண்ணிக்க போறோம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஜிப்போட நல்ல பக்கம் இருக்குல்ல நல்ல பக்கத்தை வந்து அப்படியே நம்ம ராங் சைடில் அப்படியே கவுத்தி போட்டுருங்க கவுத்தி போட்டு வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்கும் செகண்ட் ஸ்டிச்சுக்கும் நடுவுல போடணும் ஸ்டிச்சிங் ஓகேவா இந்த கிளாத் இந்த மாதிரி நடுவுல போட்டுக்கிட்டே வாங்க அதே மாதிரி ஜிப்லையும் நடுவுல போட்டுக்கிட்டே வாங்க ஓகேவா ஓகே சென்டரா இருக்க ஸ்டிச்சுக்கும் இந்த பக்கம் கார்னர்ல ஒரு ஸ்டிச் போட்டுற போல அதுக்கும் நடுவுல ஜிப் வந்து அட்டாச் பண்ண போறோம் இப்ப நீங்க வந்து உங்ககிட்ட சிங்கிள் ஃபுட் இருந்ததுன்னா நீங்க பிளீஸ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜிப் வந்து அட்டாச் பண்றதுக்கு சிங்கிள் ஃபுட் தான் பெட்டர் சாய்ஸ் என்கிட்ட வந்து நான் சிங்கிள் ஃபுட் என்கிட்ட இல்ல நான் இனிதான் பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன் அந்த ஹெம்மிங் ஃபுட் சிங்கிள் ஃபுட்லாம் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன்னா எப்படி இந்த எந்தெந்த ஃபுட்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ செப்பரேட்டா போடுறேன் பட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு நீங்க சிங்கிள் ஃபுட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இந்த பிளேஸ்ல இப்போ சேம் அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்கும் தேர்ட் ஸ்டிச்சுக்கும் நடுவில் வச்சு இந்த ஜிப்போட இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா சென்டரா ஒரு ஸ்டிச் இருக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கார்னர்ல ஸ்டிச்சஸ் இருக்கும் சென்டர் ஸ்டிச்சுக்கும் கார்னர் ஸ்டிச்சுக்கும் நடுவுல போட போறோம் ஸ்டிச்சிங்க இதுக்கு மேல ஜிப்பு வச்சுக்கிட்டு ஓகேங்களா இதுதான் நம்ம நம்ம வந்து இந்த மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இப்போ எப்படி வந்து ஜிப் வந்து மேல வருதுன்றத பாருங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப் வந்து நான் கீழே கட் பண்ணி விட்டுருவேன் ஓகே கீழே கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோல அந்த ஸ்டிச்சை வந்து நீங்க பிரிச்சு விடணும் இப்போ மேல நல்ல பக்கமா போட்டு நான் இந்த மாதிரி த்ரெட் ரிப்பர் இருக்கு அதை வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் போட்டு விட்டோம் பிரின்சஸ் கட்டுக்கு நார்மலா போற ஸ்டிச்சிங் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் நான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிச்சை மட்டும் இந்த மாதிரி நீங்க த்ரெட் ரிப்பர் வச்சு பிரிச்சு விட்டுக்கோங்க பிரிச்சு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஓப்பன் ஆயிடும் ஓகேவா சோ நம்ம சென்டர் ஸ்டிச்சுக்கும் கார்னர் ஸ்டிச்சுக்கும் சென்டரா ஸ்டிச் பண்றதுனால இப்ப இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டிச்சிங்க பிரிச்சு விடுறது மூலியமா மேல வந்து ஜிப்பை வந்து மூடின மாதிரி கொஞ்சம் கிளாத் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி ஜிப்பும் சைடில் அட்டாச் ஆயிடும்
ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீடிங் பண்ணுற குர்த்தீஸில் தான் நம்ம அட்டாச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு சூப்பராக நம்ம பிரின்சஸ் கட் இருக்க பிளேஸில் ஜிப் வந்து நீட்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். நான் கீழே என்ன பண்ண போகிறேன்னா, ஜிப்போட எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல அங்கே டபுள் ஸ்டிச் போட்டு ஒரு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படியே ஜிப்பு திறந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரைக்கும் இழுத்துட்டோம் அப்படின்னா ஜிப் வீணா போயிடுது, மறுபடியும் நமக்கு போட தெரியல அப்படின்னா. சேம் அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைட்ல வருது இல்லையா, அந்த பாயிண்ட்லயும் ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு நான் செக்யூர் பண்ணி வச்சுக்க போறேன். இதே மாதிரி நீங்க இன்னொரு சைட்லயுமே ஜிப் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. சிங்கிள் ஃபுட்ல பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே அவுட்புட் வந்து கிடைக்கும். இதை விட கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. பாத்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்குல்ல. உங்களுக்கு மிஷின்ல தைக்க வரலன்னா நீங்க கையில கூட தைச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்கும். ஓகே, டெஃபினட்டா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா எப்படி நான் வந்து ஃப்ரண்ட்ல கேப் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்றேன் அப்படின்றத நான் காட்டுறேன். பாத்தீங்களா, அந்த பிரின்சஸ் கிட் இருக்க பிளேஸ்ல நம்ம சூப்பரா ஜிப் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம்ல. அது இப்ப நமக்கு மெயினா என்னன்னா, நீங்க ஜிப் அட்டாச் பண்ணும் போதும் நீங்க என்ன ஸ்டிச்சிங் போடும் போதும் அந்த பிரின்சஸ் கட்டோட ஷேப் இருக்குல்ல, அதை வந்து நீட்டா நீங்க மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து கரெக்டா கிடைக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இதோட ஃபுல் குர்த்தி வீடியோ வரப்போது ரொம்ப சூப்பரான ஃப்ளோர் லென்த் அனார்கலி குர்த்தி வித் கேப் ஸ்லீவ் மாதிரி இந்த முன்னாடி இருக்க அந்த ஜிப்பை வந்து எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், என்னோட ஓல்டு சாரி ஜார்ஜெட் சாரி இருக்குல்ல, அதுல இருந்து நான் எப்படி கட் பண்றது, எப்படி வந்து லே பண்ணி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்ட போறேன். ரொம்ப தெளிவா காட்ட போறேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படி நம்ம ரிமைனிங் இருக்க ஸ்லீவ் வந்து குட்டியை நான் அட்டாச் பண்ண போறேன். ஸ்லீவ்லெஸ்ஸாக விட போறதில்ல, ஏன்னா அதுல ரொம்ப எல்லாருக்கும் கம்ஃபர்டபுள் கிடையாதுல்ல. ஸோ அதுக்காக ஓகேவா, கண்டிப்பா இந்த டீட்டெயிலாம் வேணும்னா டெஃபரெண்டா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி குர்த்திஸ் ரெடி பண்ணணும்னு சொன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்காங்க, எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்றேன். டாடா, பாய்.